Hi friends, welcome to Digital Technology Channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மருத்துவம் மற்றும் மக்கள் துறை சார்பாக ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தி டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. இதுதான் அந்த செய்தி குறிப்பு. மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களின் செய்தி வெளியீடு. கர்ப்பிணி தாய்மார்கள் பிக்மி 2.0 இணையதளத்தில் தங்கள் கர்ப்பத்தை சுயமாக பதிவு செய்து RCHID பெறும் வசதி. பேறுகால மற்றும் குழந்தை தொடர் கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு இணையதளம் கற்பனைகளை பின்தொடர்ந்து அவர்களின் கற்பகால விவரங்களை பதிவு செய்தல் மற்றும் மகப்பேறு இறப்பு விகிதம் மற்றும் சிசு இறப்பு விகிதத்தை குறைப்பதற்கான நோக்கத்துடன் செயல்பட்டு வருகிறது. பிக்மி இணையதளம் April 2008 தேசிய தகவலியல் மையத்தால் உருவாக்கப்பட்டது. ஆண்டுதோறும் 11 லட்சம் தாய்மார்களின் தகவல்கள் பிக்மி இணையதளத்தில் பதிவு செய்யப்படுகிறது. தாய்மார்களுக்கு RCHN என்ற ஒரு தனிப்பட்ட அடையாள எண் வழங்கப்பட்டு கர்ப்ப பதிவு முதல் குழந்தை பிறந்த 5 ஆண்டுகள் வரை தாய் சேய் நல சேவை விவரங்கள் பிக்மியில் பதிவு செய்யப்படுகிறது. தமிழக அரசால் பிறப்பு சான்றிதழ் பெறுவதற்கு தாய்மார்களுக்கு RCHN அவசியமாக்கப்பட்டுள்ளது. தற்போது கிராம சுகாதார செவிலியர் மூலம் கர்ப்ப பதிவு செய்து RCHN வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தாய்மார்கள் RCHN பெறுவதை மேலும் எளிதாக்கும் பொருட்டு பிக்மி 2.0 இணையதளத்தின் மூலம் கற்பனை தாய்மார்கள் தாமே சுய பதிவு செய்து RCHN பெறும் வசதி மாண்புமிகு மருத்துவம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் அவர்களால் 27/5/2022 அன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. RCHN சுய பதிவு வசதி துவங்கப்பட்ட நாள் முதல் 30/6/2022 வரை 230 கற்பனை தாய்மார்கள் இவ் இணையதள வசதியை பயன்படுத்தி தங்கள் கற்பத்தினை சுய பதிவு செய்து தங்களுக்கான தனிப்பட்ட அடையாள எண் பெற்றுள்ளனர். அனைத்து கற்பனை தாய்மார்களும் எவ்வித சிரமமின்றி தங்களுக்கான தனிப்பட்ட அடையாள எண்ணை பிக்மி 2.0 இணையதளத்தில் உள்ள RCH சுய பதிவு வசதியை பயன்படுத்தி பெற்றுக் கொள்ளுமாறு தமிழக அரசால் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் RCH சுய பதிவு பற்றிய விவரங்களை அறிந்து கொள்வதற்காக யூடியூப் என்ற வலைதள இணைப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பயனாளிகள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இவ்வாறு இந்த செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரி, இனி நம்ம எப்படி ஆன்லைன்லயே ரிஜிஸ்டர் பண்ணி ஈஸியாவே RCHN பெறுவது அப்படிங்கறத பத்தி பாப்போம். அதுக்காக இந்த வெப்சைட்டை நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் பிக்மி 2.0 இணையதளம். இந்த வெப்சைட்டை நீங்க ஓபன் பண்ண உடனே இங்க ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பை பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கு. அந்த லிங்க நீங்க கிளிக் பண்ணுங்க. உடனே இந்த மாதிரி புதுசா ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். கற்பத்தை சுயமாக பதிவு செய்யும் வலைதள பக்கத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். கற்பகால மற்றும் குழந்தை நல சேவைகளுக்காக உங்கள் பகுதி கிராம சுகாதார செவிலியர் நகர்ப்புற சுகாதார செவிலியர்களுடன் இணைய இந்த வலைதளம் உங்களுக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வலைதளத்துல கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட்ல RCHID செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் சுயமாக கர்ப்ப பதிவு எண் பெறுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உடனே புதுசா ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். அந்த பேஜ் ஓபன் ஆன உடனே RCHID செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆதார் நம்பர் ஆஃப் மதர், தாயின் ஆதார் எண் கேக்குறாங்க. ஆதார் எண் என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தாதான் அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும். அதனால நீங்க ஃபர்ஸ்ட்லயே உங்க ஆதார் எண்ணை என்டர் பண்ண வேண்டியிருக்கும். தாயின் ஆதார் எண், ஆதார் எண்ணை இங்க என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஆதார் எண் என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்த உடனே RCHID ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓபன் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட்லயே ஆதார் வெரிஃபிகேஷன் டெமோகிராபிக் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நீங்க ஆல்ரெடி கொடுத்த ஆதார் எண் இங்க வந்துருச்சு. அப்புறம் ஆதாரின் படி தாயின் பெயர் என்டர் பண்ணணும் இங்க. அப்புறம் உங்க ஆதார் கார்டோட காப்பி ஒரு ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் இந்த செக் பாக்ஸ்ல டிக் கொடுத்துட்டு வேலிடேட் கொடுத்துருங்க. உங்க ஆதார் நம்பரும் உங்க நேமும் சேம் ஆயிருந்துச்சுன்னா உடனே வேலிடேட் ஆயிரும். அதுக்கு பிறகு அடுத்த ஸ்டெப் பண்ணணும், ஜெனரல் டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ணணும். தற்போதைய வசிப்பிடம், கற்பிணி தாயின் பெயர், கற்பிணி தாயின் பிறந்த தேதி, கணவர் பெயர், கணவரின் பிறந்த தேதி, திருமண தேதி, தற்போதைய இருப்பிட முகவரி, மாவட்டம், மண்டலம், நகராட்சி, அந்த மாதிரி முழு விவரங்களும் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் தற்போதைய இருப்பிடமும் பிரசவ நேரத்தில் இருப்பிட முகவரியும் ஒன்னா அப்படின்னு கேக்குறாங்க. சேம் முகவரினா இந்த செக் பாக்ஸ்ல டிக் கொடுத்துருங்க. இல்லைன்னா உங்க பிரசவ நேரத்தில் இருப்பிட முகவரியை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் சேவ் அண்ட் டிராப்ட் கொடுங்க. அப்புறம் மொபைல் வெரிஃபிகேஷன் டீடைல்ஸ் கேக்குறாங்க. மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க, தாயின் கைபேசி எண், அப்புறம் கணவர் கைபேசி எண், அப்புறம் ஜெனரேட் ஓடிபி கொடுங்க. ரெண்டு மொபைல் நம்பருக்கும் ஒரு ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணிட்டு வேலிடேட் பண்ணுங்க. அப்புறம் ரேஷன் கார்டு டீடைல்ஸ் என்டர் பண்ணணும். குடும்ப அட்டை வகை, குடும்ப அட்டை எண், அப்புறம் எஜுகேஷனல் டீடைல்ஸ், தாயின் கல்வி நிலை, கணவர் கல்வி நிலை, அப்புறம் சில்ட்ரன் டீடைல்ஸ் கேக்குறாங்க. ஏற்கனவே பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே குழந்தைகள் பிறந்திருந்தா அந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க. இல்லைன்னா இந்த பாக்ஸை ஃப்ரீயாகவே விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. அப்புறம் சேவ் அஸ் டிராப்ட் கொடுத்துட்டு அப்புறம் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. கடைசியாக மாதவிடாய் தேதி, கர்ப்ப பதிவு செய்யப்பட்ட தேதி, பதிவு செய்யப்பட்ட தேதிக்கு அடுத்த மருத்துவமனைக்கு சென்ற தேதி, மருத்துவமனை அமைந்துள்ள மாவட்டம், மருத்துவமனையின் வகை, மருத்துவமனையின் பெயர், டெட்டனஸ் ஊசி போட்ட விவரம், ஃபர்ஸ்ட் டோஸ், செகண்ட் டோஸ், டேட் என்டர் பண்ணணும். அப்புறம் தாயின் தற்போதைய உயரம், தற்போதைய தாயின் எடை, தாயின் தற்போதைய இரத்த அழுத்த விவரம், ஹீமோகுளோபின் விவரம், இது எத்தனையாவது கர்ப்பம் அப்படின்னு கேட்குறாங்க. இதுவரை நிகழ்ந்த பிரசவங்களின் எண்ணிக்கை எல்லாமே என்டர் பண்ணிக்கோங்க கரெக்டாக. அப்புறம் பிளான் பிளேஸ் ஆஃப்
மதர் டெலிவரி டீடைல்ஸ்னு கேட்குறாங்க. எந்த ஊரில் நீங்கள் பிரசவத்துக்காக பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அந்த மருத்துவமனை அமைந்துள்ள மாவட்டம், மருத்துவமனையின் வகை, மருத்துவமனையின் பெயர் எல்லாமே கரெக்டாக என்டர் பண்ணிட்டு கிளியராக பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த செக் பாக்ஸில் டிக் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் ஆர்சிஹெச்என் ஜெனரேட் ஆயிரும். இந்த தகவல்கள் எல்லாம் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கிராம சுகாதார அல்லது நகர சுகாதார செவிலியருக்கு அவர்களிடம் சென்றடையும். அவர்கள் வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்வாங்க. இந்த ஆர்சிஹெச்ஐடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போகும்போதே ஃபஸ்ட்லேயே இந்த ஆர்சிஹெச்ஐடியை தான் கேட்பாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு எல்லாமே. அதனால் கண்டிப்பாக இந்த ஆர்சிஹெச்ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுறது நல்லது. அது மட்டும் இல்லை, கர்ப்பிணி பெண்களுக்கான உதவித்தொகைகள் பெறுவதற்கும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கான ஊட்டச்சத்து பெட்டகம் பெறுவதற்கும் எல்லாமே இந்த ஆர்சிஹெச்ஐடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் தான் முடியும். அதனால் கண்டிப்பாக கர்ப்பிணி தாய்மார்கள் அனைவருமே இந்த ஆர்சிஹெச்ஐடி ரிஜிஸ்டர் பண்ணி ஈஸியாகவே வீட்டில் இருந்துகிட்டே ரிஜிஸ்டர் பண்ணி இந்த ஆர்சிஹெச்ஐடி பெறுவது நல்லது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.